தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் 10ஆம் ஆண்டு விழா கோவை காலப்பட்டியில் நடைபெற்றது. பண்பாட்டு மைய அறங்காவலர் தவமணி வரவேற்றார். கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய பாரதி கைதிகன் 253 என்ற ஆங்கில மொழியாக்க கவிதை நூலை உலக தமிழ் பண்பாட்டு மைய தலைவர் நல்ல பழனிசாமி வெளியிட்டார். முனைவர் மருதநாயகம் பெற்றுக்கொண்டார். 2023ஆம் ஆண்டுக்கான உவேசா விருது எழுத்தாளர் சுப்பிரமணியனுக்கு வழங்கப்பட்டது. எழுத்தாளர் நாஞ்சி நாடனுக்கு பெரியசாமித்தூரன் தமிழ் படைப்பாளர் விருது, முனைவர் ஆரா வெங்கடாசலபதிக்கு டாக்டர் நல்ல பழனிசாமி பிறதுரை தமிழ் தொண்டர் விருது வழங்கப்பட்டது. முனைவர் சண்முக சுந்தரம், முனைவர் மணி, எழுத்தாளர் அம்சப்பிரியாவுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. விருது பெற்றவர்களை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் வாழ்த்தி பேசினார். எழுத்தாளர் நாஞ்சி நாடன் பேசும்போது, தமிழ் இலக்கணத்துக்கு உட்பட்டு பிறமொழி சொற்கள் தொடர்ந்து பயன்பட்டால் அதை ஏற்கலாம், நீக்கக்கூடாது என்றார். எனக்கு சில கேள்விகள் உண்டு. நாபிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா, நகுலன் இவங்க காலத்தில் அறிமுகமான இந்த நவீன கவிதை 100 ஆண்டுகளில் எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கும்? நவீன கவிதை புத்தகங்கள், அந்த புத்தகங்களில் எத்தனை தமிழ் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? 124,000 சொல்லு ஐயா சொன்னாங்க. இப்ப 400,000 சொற்களை தொகுக்கிற முயற்சியில் அரசாங்கம் இருக்குது. பல சொற்கள் தொகுக்கப்படாத சொற்கள் இருக்கு அகராதியில. நாம் இப்ப நீங்க வந்து உடல் உறவுன்னு ஒரு சொல் பயன்படுத்துறீங்க, இந்த சொல் பேர் அகராதியில இல்லை. கலவி இருக்கு, முயக்கம் இருக்கு, உவப்பு இருக்கு. நமக்கு இப்ப உறக்கம்ங்கிற சொல் வந்து தமிழர் யாரும் பயன்படுத்துறதில்ல, சோறுங்கிற சொல்ல பயன்படுத்துறதில்ல. நமக்கு தூக்கம்ங்கிற சொல்லு தமிழ்ல தொங்குதலை குறிப்பதற்கான, எடைபார்த்தலை குறிப்பதற்கான சொல்ல, காலதாமதத்தை குறிப்பதற்கான சொல்லாக இருந்ததே தவிர ஸ்லீப்பை குறிப்பதற்கான சொல்லாக இருக்கல. சோறுன்னு சொல்ற கேவலமா இருக்கு. மலேசியால இருந்து ரெண்டு நண்பர் வந்துருந்தாங்க, ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ரெண்டாம் சோறு கொண்டு சொன்னோட சோறா, ரைஸ் கேக்குறீங்களா சார் அப்படிங்கிறான். இப்படி போயிட்டு இருக்கு தமிழ். இந்த காலகட்டத்தில் இந்த சொற்களை எல்லாம் திரும்ப ஏதோ ஒரு வழியில உருவாக்கி தந்து, எனக்கு தெரிஞ்சு பேராசிரியர் அருளி இங்க விருது வாங்கினவர் அருளி ஐயா வந்து அயர்ச்சல் அகராதி தொகுத்திருக்காரு. கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள 27 மொழிகள்ல இருந்து தமிழில் புழங்குகிற 20,000 சொற்களை தொகுத்திருக்காரு. அதுல குறைஞ்சது 10,000 சொற்கள் வடமொழி சொற்கள், 2,000 குறைவில்லாத சொற்கள் உருது சொற்கள், அரபி சொற்கள். மைனான்னு ஒரு பேர்டு சொல்றோம் இல்லையா, ஒரு பறவை, அது தமிழ் அல்ல அரபி. அப்ப தமிழ்ல மைனாங்கிற பறவை இல்லையா, அது அங்கிருந்து இறக்குமதி ஆச்சா அரேபியாவில இருந்து? அப்படின்னா அங்க வேற சொல் இருந்திருக்கணும் இல்ல. தேடி பாத்தீங்கன்னா நாகனவாய்ப்புள் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நாகனவாய்ப்புள் தமிழ் சொல், மைனா உருது சொல். இந்த சொற்கள் வந்து இந்த மொழிக்குள்ள புழங்குவதில் ஒரு தப்பும் கிடையாது. கடி சொல் இல்லை காலத்துப்படினே தொல்காப்பியர், மொழிக்குள்ள தொடர்ந்து புழங்கப்படுமே ஆனால் எந்த சொல்லும் ஒதுக்கி நிறுத்தப்பட வேண்டிய சொல் இல்லை அப்படிங்கிறாரு தொல்காப்பியர். தற்பவம் தற்சமை இலக்கணம் இருக்கணும். அப்புறம் யாருக்கு பயந்துகிட்டு இருந்த சொற்களை வந்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்னுடைய எழுத்துக்கள்ல இருக்கணும், என்னுடைய இலக்கணப்படி இருக்கணும். நாளிகேரம்னு ஒரு சொல் இருக்கு மலையாளத்துல, தென்னையை குறிக்கிற சொல். நமக்கு தெங்கு, 2,000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியங்கள்ல தெங்கு இருக்கு, தென்னை இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், நாளிகேரம் யாருடைய சொல், வடமொழி சொல் எனக்குமா? 8ஆம் நூற்றில் ஞானசம்பந்தர் செண்பை பதிகத்துல, செண்பைன்னா சீர்காழி, அந்த பதிகத்துல நாளிகேரம்ங்கிற சொல் பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? ஒரு மதம் பிடித்த யானையின் தந்தங்கள் விரியாத நரும்பாலையான தென்னை மரத்தின் மடல்களை போல் இருந்தனங்கிற தென்னைங்கிற இடத்துல நாளிகேரம் பயன்படுத்துறாரு. அப்ப இத மறந்து, இதென்ன நம்ம சொத்து தானே, நம்ம பயன்படுத்துவோமா? இந்த இசை, இவர் சேகரித்து வச்ச கலைக்களஞ்சியம், அகராதிகள்,
இதெல்லாம் மாணவர்களுக்கு தான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். திரும்ப திரும்ப அதே சொல்ல சினிமாவில் எவனா ஒரு கொச்சி அவர் பஞ்சடாயக்கள் அடிச்சோம்னா அது ஆள் வாழ்நாள் கூட சொல்லிக்கிட்டு தெரியுறோம். நம்ம ஒரு வெக்கமும் இல்லாம வச்சு செஞ்சிட்டாங்கிறான், எந்த ஆணியை கொடுங்கனாங்கிறான், அது வேற லெவல் தெரியல நமக்கு, அது என்ன லெவல். மாஸ்க் காட்டுறாங்கடான், ஒரு புத்தகம் எழுதலாம் போல் இருக்கு.